ஜரிகை மூலப்பொருள் கொள்முதல் செய்வதில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகளால் முடங்கியுள்ள நெசவு தொழிலை நலிவில் இருந்து மீட்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் ஒரிக்கையில் இயங்கி வந்த தமிழ்நாடு ஜரிகை நூற்பாலையில் ஏற்பட்ட நிர்வாக முறைகேடு காரணமாக கடந்த 2013 முதல் உற்பத்தி நிறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு பொருளாதாரத்தை ஈட்டும் பட்டு தொழில் தற்பொழுது முடங்கிவிடும் நிலையில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நெசவுக்கான கச்சா மூலப்பொருட்களான கோரப்பட்டு தங்கம் வெள்ளி ஜரிகை கள்ளச்சந்தையில் இடத்தரகர்களால் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜரிகை மூலப்பொருட்கள் கொள்முதல் செய்வதில் உள்ள முறைகேடுகளை களைந்து அரசு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் நிர்வாக குளறுபடியால் ஜரிகை உற்பத்தியை நிறுத்தியுள்ள தமிழ்நாடு ஜரிகை நூற்பாலை உற்பத்தியை துவக்க வேண்டும் என்று வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். எண்ணெய் நிறுவனங்களின் கடுமையான விதிமுறைகளை தளர்த்த கோரி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகஸ்தர்கள் வரும் 15 தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். கள்ளச்சந்தையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க எண்ணெய் நிறுவனங்கள் வகுத்துள்ள விதிமுறைகள் மிக கடுமையாக இருப்பதாகவும் கிராமப்புறங்களில் அதிக சிலிண்டர்கள் விற்க நெருக்கடி கொடுக்கப்படுவதை எதிர்த்தும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இந்திய சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு முடிவு செய்யவுள்ளது. அதன்படி வரும் 15 தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அந்த கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பவன் சோனி டெல்லியில் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள 12,600 விநியோகஸ்தர்களும் வர்த்தக சிலிண்டரின் விற்பனையை நிறுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வீடுகளுக்கு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட மாட்டாது என்றும் வீட்டு உபயோக சிலிண்டர் தேவைப்படுபவர்கள் கிடங்குக்கு வந்து சிலிண்டர்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு பின்னரும் கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் 19 தேதி முதல் அனைத்து சிலிண்டர்களின் விற்பனையும் ஒட்டு மொத்தமாக நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விநியோகஸ்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்வை கண்டித்து தூக்கில் தொங்குவது போலவும் ஒப்பாரி வைத்தும் கோவையில் மகளிர் அமைப்பினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் காந்திபுரத்தில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநிலமல்லாத சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. விலைவாசி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தங்களது கழுத்தில் கயிற்றை மாட்டிக்கொண்டு தூக்கில் தொங்குவது போலவும் ஒப்பாரி வைத்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். கேசினுடைய விலை உயர்வு இதனால் அதிகமாக பாதிக்கக்கூடியவர்கள் ஏழை எளிய பெண்கள் அப்படின்னு ஜனநாயக மாதர் சங்கம் பாக்குற உடனடியாக மத்திய அரசு ரத்து செய்யணும். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஏகபோக முதலாளிகளுக்கு சலுகை செய்யக்கூடிய அரசு ஏழைகளை பற்றி கவலைப்படவில்லை அப்படின்னு சொல்றோம். சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். குற்ற சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கும் மதுவை ஒழுக்க தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது.